அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சான்ட்ரா டெக்ஸ்பர்ட், நான் உங்கள் விஜய். இன்றைக்கி வீடியோவில் தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட அந்த எக்ஸாமுக்குள்ள ரிசல்ட் வந்து ரிலீஸ் ஆகிருக்குது. ஸோ அதோட அந்த ரிசல்ட்டை எப்படி செக் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த ரிசல்ட்டை எப்படி செக் பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ இந்த வீடியோட எண்டில் கண்டிப்பாக நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுப்பீங்க. அதனால் மறக்காமல் இந்த வீடியோவை பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போவே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் நம்முடைய டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ரிசல்ட்டை நம்ம வந்து பார்க்குறதுக்கு, ஸோ கூகுள் க்ரோம், ஃபயர் பாக்ஸ், ஏதாவது ஒரு ப்ரௌசரை வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஸோ அந்த ரிசல்ட்டை பார்க்குறதுக்கு நீங்கள் கூகுளில் போய்ட்டு டிஎன் யூஎஸ்ஆர்பி அப்படின்னு வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள். ஸோ அப்படி டைப் பண்ணதுமே உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு லிங்க் வந்து அந்த அதோட அஃபிஷியல் லிங்க் வந்து உங்களுக்கு வந்து வந்திருக்கும். ஸோ அந்த அஃபிஷியல் லிங்கை வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்படி ஒரு பேஜ் ஒன்று வந்து வந்திருக்கும். ஸோ இந்த பேஜில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, எக்ஸிஸ்டிங் யூசர் கிளிக் டு லாகின் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு வந்து உங்களோட யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு வந்து கேட்கும். ஸோ இந்த யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் வந்து எப்போ கொடுத்துருப்பீங்க அப்படின்னா, ஸோ உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் டைம் நீங்கள் வந்து கொடுத்துருப்பீங்க. ஸோ அதில் வந்து இந்த யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை நீங்கள் கொடுத்து, ஸோ நீங்கள் வந்து லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் இந்த லாகின் கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து ஒரு பேஜ் வரும். ஸோ அதில் வந்து ஸோ இதற்கு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்து அப்படி வந்து இருக்கும். ஸோ நீங்கள் அதெல்லாம் வந்து ஒரி பண்ணிக்க வேண்டாம். இதில் வந்து ரைட் சைடில் டாப்பில் வந்து டாஸ்க் போர்டு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணதுமே உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும். ஸோ அதில் வந்து கீழே வந்து ரிசல்ட் டவுன்லோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த இதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அந்த இதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு வந்து ஒரு பிடிஎஃப் ஃபைல் ஒன்று டவுன்லோட் ஆகும். ஸோ அந்த பிடிஎஃப் ஃபைலை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸோ உங்களுடைய ரிசல்ட் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுதான் வந்து அந்த தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்யூர்மெண்ட் போர்டோட அந்த ரிசல்ட் பார்க்குறதுக்குள்ள ஒரு ஈஸி வே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் நம்மளுடைய டெய்லி அப்டேட்ஸை நீங்கள் பெற்றுக்கொண்டே இருக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.